பார்க்க போறானா? வாங்க வீடுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க போறோம்னா திருப்பூர் போக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நாங்க கரெக்டா வடக்கங்குளம் பக்கத்துல போறோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆலமரமா இருக்கும். இது வந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய மரங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மலை மாடுகள் போயிட்டு இருக்கு. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுது. இப்போ பார்த்தீங்களானே தெரியும் எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி போகுதுன்னு பாருங்கள். இந்த மாடெல்லாம் தொழுலாம் கெட்டுப்பட்டு வளர்க்க மாட்டாங்க. மேய்ச்சலுக்காக மலைக்கு கூப்பிட்டு போவாங்க. அதனாலேயே இந்த மாடுகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த மாடுங்களுக்குலாம் தீவன செலவு ரொம்ப கம்மி. நாங்கள் நாகர்கோயிலை தாண்டி போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பசைன்னு மரங்களாக தான் இருக்குது. இங்கே ரப்பர் செடி நிறைய இருக்குது. இந்த ரப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எந்த நாடு லீடிங்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டான இந்தோனேஷியா. இந்த ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுத்து ஃப்ளக்ஸி வெட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஷூவு, டயரு, பலூனு, ட்ரெஸ்ஸு இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ரப்பர் மரம் வந்து மலையை நம்பி தான் வாழுது. இதுக்கு தண்ணியெலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயில் படத்துலலாம் வந்திருக்கு. சிம்பு வந்து இங்கே ஒரு ஃபைட் கூட பண்ணியிருக்காரு இவர் படத்தில். என்னடா திருப்பூரப்பூவே காணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கொரோனானால அங்கே நாட்டில் விடு. நாங்களே போயிட்டு சும்மா தாங்க வந்தோம், பார்க்க கூட இல்லை. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு நர்சரி கார்டன் இருந்துச்சு, அங்கே அப்படியே ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கிட்டு போகலான்னு வாங்க வந்தோம். பார்த்திங்கன்னா இது எல்லாம் அழகாக இருக்குது. மேங்கோ ட்ரீலாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வெரைட்டியெல்லாம் பார்க்கலாம். இந்த செடி பேர் மல்லிகா. இந்த செடி பார்த்தீங்கன்னா இது பேர் அல்போன்சா. இந்த மேங்கோ ட்ரீ வந்து நீலம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இதுதான் தாளன் மேங்கோ ட்ரீ. இதில் ஒரு குட்டி மாங்காய் கிடக்கு பாருங்க. நிறைய மேங்கோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாகர்கோயிலில் சுங்கங்கடன் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இந்த நர்சரி கார்டனுக்கு. உங்களுக்கு ஏதாட்டு வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம் நிறைய ட்ரீஸ். இது வந்து தாய்லாண்டு கோவா. கொய்யாக்காய் செடியிலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய அழகு செடியும் வச்சுருந்தாங்க. இது வந்து பலாமரம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நவாப்பழ மரம். இந்த செடி பார்த்தீங்கன்னா இன்டோர் ட்ரீஸ். இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கக்கூடியது. கேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்ச். பழுத்தோனை தோலோடையே சாப்பிடலாம் இதை. நாங்கள் வாங்கின செடி எல்லாமே இது தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிச்சனால குளத்து பக்கத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம் சாப்பிட. அங்கே நின்று வாத்து மூணு இங்கே எங்களை பார்த்தோன்னா இங்கே கிட்ட வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.